ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போட்டிருக்க வந்து சுடிதாரம் நெக் டிசைனு முன்பக்கம் பகுதி இப்போ மாடல் போட்டிருக்கேன். அது இருவரையும் பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சுடிதாரோட நெக் டிசைன் இது முன்கழுத்து இது எப்படி போம் வச்சு அடித்து எப்படி முன்னாடி பேட்டர்ன் போடணும்னு மட்டும் பாருங்கள். எப்படி போடுறது இது போம் வச்சுருக்கி லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். நாலு பக்கம் சுற்றி முன்பக்கம் பேட்டர்ன் போடுறதுனால தான் இதுதான் சுடிதார் வருது. இது அப்படியே முன்பக்கம் பேட்டர்ன் போடுறதால எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. போமை கீழே வச்சு இதே இதே ஒன்றா ஜாயின் பண்ணால் தான் அந்த வெளிப்பக்கம் கரெக்டாக ஆகும், உள் பக்கம் போகும். எப்படி மாறு போட்டுருக்கோம், அந்த முன்கருத்து எப்படி மாறு போட்டுருக்கோம், அந்த மாதிரி வெட்டியது அளவுக்கு தயில போட்டிருக்கேன். இந்த மாதிரி முக்கோண சைஸாக பா சைஸ் மாதிரி வரும். இப்போ சுற்றி இப்போ வெட்டி கழுத்தை வெட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டத இந்த பாயிண்ட் லைட்டாக வெட்டிடுறேன். அப்படியே ஒரு அமுத்தல போட்டுக்கிறேன்.
திருப்பி அடித்தால் தான் பின்னாடி பின்பக்கம் போகிறது தெரியும். சிறுசாக வெட்டிக்கிறேங்க. திருப்பூர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. அந்த பாயிண்ட் அளவுக்கு அப்படி உள்ள உள்ள அது மடங்கி வச்சிருக்கோம். இப்போ கடிச்சாப்பில் ஒரு முனியில் ஸ்டிப்பாக துணி கொடுத்து அடுத்து திருப்பி இருக்க இப்போ இந்த இதுக்குள்ள சின்ன பாட்டர் மாதிரி முக்கோண சைஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ ஸ்டிப்பாக இருக்கும். சென்டராக ஒரு கோடு போட்டுக்கேன், கோடு போட்டுக்கேன். கோடு போட்டால் தான் அந்த க்ளீன் அந்த சென்டர் கரெக்டாக வரும். அந்த பீஸு சதுர சதுரம் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். டாப்ஸ் பீஸும் பேண்ட் கிளாத்தும் வெட்டி வெட்டி வச்சுருக்கேன். முக்கோணம் முக்கோணமாக வடித்து கரெக்டாக சென்டில் வர மாதிரி
பீஸு, இது ஒரு பீஸ் மாற்றி மாற்றி வர மாதிரி. கரெக்டாக சென்டர் பார்த்தா வரணும். கூடும் கூட குறையக்கூடாது. கரெக்டாக அந்த மாறி போன நேரத்தில் கரெக்டாக பாயிண்ட் நேரம் கரெக்டாக வரணும், கிராஸ் ஆகவும் போயிடக்கூடாது. சில பீஸ் கணக்குனா அந்த முன்னாடி உள்ள எவ்வளோ லென்த்து வருதோ அதை அது மட்டும் வெட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சிவம் சைஸில் வச்சுருக்கேன், இதை இதை அப்படியே வச்சு அந்த கேப் கேப்பில் அப்படியே வச்சு பதிக்க போகிறேன்.
இந்த ஜேப்புக்குள்ளே வரணும், இங்கே வரணும். இது வரையக்கூடாது, எது கொடுக்காது, கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வரணும். பச்சாச்சு சென்டர் ஒரு தேவை. சைடில் ஒரு பார் மாதிரி கொடுக்குறேன், பிசு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எந்த சின்ன ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தா தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். நூல் மாற்றியாச்சு. இப்போ இப்போ சின்ன பாட்டு கொடுக்குற மாதிரி பார்க்குற லைட்டாக ஒரு முக்கால் இஞ்சி கொடுத்தா தான் ரெண்டு சைடு பிசுல மிளகு மாதிரி வரணும். Thank you.
ஜாயின் பண்ணுற பீஸை இது அப்படியே ரெண்டு சைடு நீ என்ன பண்ணுறா பீஸில் மடக்கி அடிக்கணும். இங்கிட்ட ஒரு 4 இன்ச்சு அண்ட் ஒரு 4 இன்ச்சு மொத்தத்தில் ஒரு 4 இன்ச்சு வர மாதிரி தெரியும். என்ன சேப் வருதோ அந்த சேப்பில் பாட்டு மாதிரி உள்ளாருன்னா சைடு போட்டிருக்கேன். அதே இன்னொரு சைடு அம்படி போகிற மாதிரி போடலாம். சுடிதாரோட முன்பக்கம் பேட்டனது போட்டால் நல்லா இருக்கும்.